வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவன் என்ன கேட்டிருக்கான், நான் ஐயா நான் வடமேற்கு பகுதியில் பூஜை அறை வைக்க போகிறேன், அந்த பூஜை அறைக்கு பின்வாசல் இருக்கலாமா, இந்த வீடு தெற்கு நோக்கி வாசல் அமைத்தால் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, இவங்க வடமேற்கு பகுதி மூலையில் வந்து பூஜை அறை வைக்கிறாங்க, பூஜை அறைக்கு பின்னாடி பின்வாசல் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பூஜை அறை வைத்தால் அதுக்கு ஒரே வாசல் தான் இருக்கணும், மூன்று பக்கம் கவராக இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பின்வாசல்லாம் பூஜை அறைக்கு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக பிரபு ரவி ரேணு மேடம், கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பிரேமா ஜோதி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, வீட்டில் செவ்வாழை வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது, இந்த செவ்வாழை வளர்க்கலாமா இல்லை வேறு ஏதாவது சொல்கிறாங்களே, வாழைமரம் வளர்க்கலாம் ஆனால் செவ்வாழை வளர்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு டவுட்ஸும் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களும் நமக்குள்ளே நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. ஸோ பெட்டர் நான் என்னென்னலாம் வளர்க்கலாம் அப்படி வீட்டில் வீட்டை சுற்றி என்னென்ன செடிகள் என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் என்ன வளர்க்கக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிருங்க. முக்கியமாக வந்து என்னென்னா, தெங்கு வளர்க்கலாம், பலா வளர்க்கலாம், பலா மரத்தை கூட வீட்டில் வளர்க்கலாங்க, வாழை கண்டிப்பாக வளர்க்கலாம். அப்போ வாழை வளர்க்கலாம்னா அதில் செவ்வாழையும் இன்க்ளூடட், அதனால் கண்டிப்பாக வளர்க்கலாம், அதுதான் விஷயம். அடுத்தது வந்து கழுகு கமுகு வளர்க்கலாம், அடுத்து வந்து மாதுளை வளர்க்கலாம், கிரேப்ஸ் திராட்சை வளர்க்கலாம், நீம் வேம்பு வளர்க்கலாம், லைம் எலுமிச்சை வளர்க்கலாம், முல்லை வளர்க்கலாம், தாது மாதுளை வளர்க்கலாம், மல்லிகை வளர்க்கலாம், துளசி செடிகள் வைக்கலாம், கொன்றை மலர்கள் ஒரு பூக்கக்கூடிய செடிகள் வளர்க்கலாம், பவள மல்லிகை வளர்க்கலாம், மேங்கோ ட்ரீ மீவம் மாமரத்தை கூட வீட்டில் வளர்க்கலாம், நாரத்தை வீட்டில் வளர்க்கலாம், பன்னீர் மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சாஸ்திர சொல்லப்பட்ட இந்த மரங்கள் வந்து இந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆர் வீட்டை சுற்றி வளர்க்கலாம்னு சொல்லப்பட்ட இடத்துல வாழை வந்துடுதுங்க. வாழை வந்தால் செவ்வாழையும் முக்கியம், அது கண்டிப்பாக வரலாம், இது வளர்க்கக்கூடாதுன்னா இல்லை. ரெண்டாவது என்னென்னா, செவ்வாழை என்பது வந்து முருகனுக்கு உரிய ஒரு பழமுங்க. அதாவது முருக பக்தர்கள், முருகனை வழங்கக்கூடியவர்கள், அவர்கள் வீட்டில் இந்த செவ்வாழை இருப்பது முருகன் இருப்பதுக்கான சம்பந்தம் அது. அதனால் அந்த அதில் பழுக்கின்ற பழங்களை முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்வது செவ்வாயினுடைய பலத்தை அதிகரிக்கும், முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து பிரேமஜோதி மேடம், வீட்டில் செவ்வாழை வளர்க்கலாம், யாரான சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்காதீங்க, சாஸ்திரத்தில் இந்த இடத்துலையும் குறிப்பிடப்படவில்லை என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்துடைய தொன்மையை பார்க்கின்ற போது இது நம்மளுடைய வேதங்களில் வந்து பெரிய அளவில் அது சாஸ்திரத்தை பற்றி சொல்லியிருக்குது. குறிப்பாக பிரணவ வேதம் என்று சொல்லப்படுகிற வேதத்தில் கூட நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. வியாத வியாசகர் அப்படிங்கிறவர் வந்து இதை பற்றி தெளிவாக நிறைய இடங்களில் விளக்கியிருக்கார். அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு சாஸ்திரம் வைத்து விதிகள் வைத்து நம்ம வந்து ஒரு கட்டிடங்கள் கட்டியிருக்கிறோம். அதனால தான் ஆகம விதிகள் சாஸ்திர விதிகள்னு ரெண்டு விதற்கு, ஆகம விதிகள் என்பது கோயில் கட்டுவதற்கும், சாஸ்திர விதிகள் வந்து வீடுகள் அரண்மனைகள் கட்டுவதற்கும் நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த எல்லா இந்த சாஸ்திரப்படி கட்டப்பட்ட இந்த ஆகம விதிகளும் இந்த சாஸ்திரப்படி கட்டப்பட்ட வீடுகளில் இல்லை கோயில்களில் பார்த்திங்கன்னா இன்விசிபிள் பிரம்மன், அதாவது என்னென்னா இயற்கையாக கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளை ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம உணர வைக்கின்ற அற்புதமான ஒரு சயின்ஸ் தான் வாஸ்து சாஸ்திரம். இது ஆகம விதிகள், இது ரெண்டு தான் முக்கியம். ஒரு கோயில்களில் கூட இறைவனை பார்க்க முடியாத இறைவனை நம்மளால் உணர முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கே இந்த அனுபவம் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். ரொம்ப நேரம் லைனில் காத்திருந்து இல்லை நம்ம அந்த கூண்டில் அடைக்கப்பட்டு திருமலை திருப்பதியில் போய் உட்காந்துட்டு ஒரு இரண்டு மணி நேரம் ஈவன் அது தர்ம தரிசனமே எடுத்துக்கோங்க, ஒரு மூன்று மணி நேரமோ நாலு மணி நேரமோ நின்று நம்ம உள்ளே போய் ஒரு நொடி இல்லது 30 வினாடிகள் கூட இறைவனை பார்த்துட்டு அப்படி வெளியே வருகிற பொழுது ஏற்படுகிற திருப்தி, மறுபடியும் அடுத்த வருடமோ அதுக்கு அடுத்த வருடமோ நம்ம செல்கிற வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ நமக்குள்ளே இருக்கும். அப்போது கண்ணுக்கு தெரியாத இறைவனை நம்ம வந்து அந்த ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜியோட நம்ம வீட்டுக்கு வர்றதை கொடுக்கறது தான் வாஸ்து சாஸ்திரம்.
ஆகம விதிகளும் அதே தாங்க வீட்டில் வீடு கண் நீங்கள் கட்டுகிற வீட்டில் உங்களுக்கு வருகின்ற எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்படின்ற நன்மை நடப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் கொண்ட ஒரு சாஸ்திரம்தான் வாஸ்தாஸ்திரம். இது நம்ம பண்டைய இந்தியாவில் அற்புதமான ஒரு படைப்பு. இதன் மூலம் மனித குலத்தில் இந்தியர்கள் மிகச்சிறந்த பயன்களை அடைஞ்சிருந்தாங்க. அதனால தான் இந்தியா ரொம்ப ரிச் கண்ட்ரியாக இருந்தது. இந்த பணத்தை இந்த ரிச்னஸை தேடித்தான் அன்றைய முகலாயர்களும் சரி ஆங்கிலேயர்களும் சரி இந்திய நாவை நோக்கி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரி செய்வதன் மூலம் நம்மளுடைய என்ன சொல்கிறதுங்க தர வாழ்க்கை தரத்தையும் அன்றைய பழங்காலத்தில் நம்ம எவ்வளவு வந்து ரிச்சாக இருந்தோமோ அந்த அளவுக்கு ஒரு வல்லரசாகவும் நம்மளால் ஒவ்வொருவரும் மாற முடியும், பெரிய அளவுக்கு இந்த நாடையும் முயற்ற முடியும் என்பதை இதில் மாற்று கருத்தே இல்லை. சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நம்மளை நம்மளை வந்து மேன்மைப்படுப்பதற்குத்தான் என்பதை உணர்ந்து அதை ஃபாலோ பண்ணால் போதுங்க. வடமேற்கில் வந்து கழிவறைகள் அமைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக கழிவறைகள் அமைக்கலாம், ஈவன் செப்டிக் டேங்க் கூட வடமேற்கில் அமைக்கலாம். ஆனால் ஒரு விதி மட்டும் அந்த அமைக்கிற பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த வடமேற்கு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கும் வடக்கும் கலந்த ஒரு இடம் தான் வடமேற்கு. அப்போது இந்த மாதிரி மேற்கும் வடக்கும் கலந்து இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய செப்டிக் டேங்க் எப்பவுமே இந்த வடமேற்கு பகுதியில் வடக்கு பகுதியில் இருப்பது போல் அமைச்சிக்கிட்டிங்கன்னா அது மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். கூடுமானம் வரை அதிகபட்சமாக மேற்கு பகுதியில் உங்களுடைய செப்டிக் டேங்க் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. அதில் இப்போ இன்றைக்கி இடம் குறைவாக வாங்கிக்கிறோம், ரொம்ப சின்ன இடத்துல வாங்கும் போது தான் இந்த வீடு கட்டுக்கிற பொழுது இதெல்லாம் அமைக்கும் போது ஒரு சிரமம் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு வீடு கட்டுவது காம்பவுண்ட் சுவர் எடுத்து வடக்கிலும் கிழக்கிலும் இடம் விட்டு கட்டுவது போல் ஒரு அமைப்பில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செப்டிக் டேங்க் அமைச்சோம்னா மிகுந்த நன்மைகளையும் ஒரு நமக்கு வெற்றிகளையும் நம்ம பெறலாங்கிறதாங்க உண்மை. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதன் மூலமே எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.